அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிங்கிறதுல இருந்து தமிழ்நாடு கிராம வங்கிக்கு வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது, இந்த ஜாபுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது, நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் எலிஜிபிளா அப்படின்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போது நிறைய பேர் வந்துட்டு லாக்டவுனில் இருக்கிறதுனால இந்த கம்ப்யூட்டர் சென்டர்லாம் வந்துட்டு ஓப்பனில் இல்லை, அதனால் அப்ளைவே பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியல. ஸோ அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணணும், அவங்களும் அப்ளை பண்ணி ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த வீடியோ மூலமாக வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் இருந்தபடியே மொபைல் மூலமாகவே ரொம்பவே சுலபமாகவே அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் எலிஜிபிளானு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் வந்து ரிட்டர்ன் ஆகாது, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் எலிஜிபிள் அப்படின்னா உங்களுடைய க்ரோம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், க்ரோமை மட்டும்தான் வந்துட்டு இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? ஸோ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியோடைய வெப்சைட் வந்துட்டு க்ரோமில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது, மற்ற ப்ரௌசரில் வந்துட்டு சரிவர வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால் க்ரோம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. க்ரோம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஆர்ஆர் ஐபிபிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டே இருக்கும், பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், ஃபஸ்ட்டே இருக்கும். நீங்கள் அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் மேலே வந்துட்டு ஒன்று போயிட்டே இருக்கும், இங்கே பாருங்கள், கிளிக் கேர் டு அப்ளை ஆன்லைன் ஃபார் சிஆர்பி பிஆர்பி அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஓடிட்டே இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னு ஒன்று இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மாதிரி கேட்கும், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு என்னென்ன ஜாப் எல்லாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மொபைலில் லேண்ட்ஸ்கேப் மூடுக்கு சேஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான சேஞ்சும் பண்ண தேவையில்லை. லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா, ஆனால் மொபைலோ நம்ம வந்துட்டு எப்போவுமே ஃபோட்டோரைட் மூலம் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இதப்போ வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் மூலம் மாற்றுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ லேண்ட்ஸ்கேப் மூலம் ஒன்றுமே இல்லை, அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம மூவிஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு மொபைல் வச்சுருப்போம் இல்லையா, அதே மாதிரி மாற்றிக்கோங்க. உடனே வந்துட்டு வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும், ஓகேவா? அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் கேர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்குது பாருங்கள் இங்கே. ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்டர் பண்ண மாதிரி இருக்கும், ஓகேவா? இதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலாம் என்டர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அந்த நீங்கள் என்டர் பண்ணும்போது மொபைலை வந்துட்டு போர்ட்ரேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடாதீங்க. சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண எல்லாமே மறுபடியும் வந்துட்டு என்டர் பண்ண மாதிரி கேட்கும், ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நீங்கள் வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றி மறுபடியும் என்டர் பண்ணுங்கள் அப்படி மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிற வரைக்கும் மொபைலை லேண்ட்ஸ்கேப் மூலையே வச்சுக்கோங்க. அதாவது நம்ம படம் பார்க்குறதுக்காக மொபைலை இந்த இதில் ஆங்கிளில் வச்சுருப்போமோ அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? போர்ட்ரேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடாதீங்க, மாற்றிடவே செஞ்சிடாதீங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தண்டியும் லேண்ட்ஸ்கேப் மூலம் தான் இருக்கணும். ஓகே, ஃபுல்லாக இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நேமை என்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேம் மட்டும் என்டர் பண்ணால் போதும், மிடில் நேமு, மிடில் கன்ஃபார்ம் நேமு, லாஸ்ட் நேம் எதுவுமே தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் மேண்டரி கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு அப்புறம் இமெயில் ஐடி, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு செக்யூரிட்டி கோடு, அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த மெயில் என்டர் பண்ணும்போது நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இங்கே வந்துட்டு உங்களுடைய மெயில் நேமை மட்டும் என்டர் பண்ணால் போதும், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஐடி நேமை மட்டும் அது இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த டொமைன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு நீங்கள் என்ன மெயில் வச்சுருக்கிறீங்களோ அதை வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு ஜிமெயில் தான் வச்சுருப்பீங்க. ஸோ சில பேர் யோகோ அப்படிலாம் வச்சுருப்பாங்க, yogo.com. ஸோ என்ன வச்சுருக்கிறீங்களோ அதை வந்துட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் ஜிமெயில் தான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் செக்யூரிட்டி கோட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க, ஓகேங்களா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாப்பப் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் எடிட் பண்ண முடியாது, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களுடைய நேமு, உங்களுடைய நம்பர் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கிறீங்களான்னு ஒன் டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ஓகே கொடுத்துருங்க.
ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் வந்துட்டு உங்களுக்கு கேட்கும். இதுலேயே மேலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில் உங்களுடைய ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டும் வந்துட்டு கொடுத்துருவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் இதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டு, ஓகேங்களா? ஸோ இதுதான் பாஸ்வேர்டு, இது வந்துட்டு உங்களுடைய ஐடி, இது வந்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு, சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற சைஸுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும், அதாவது 50 KB உள்ளே இருக்கணும் அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் டீட்டெயில்ஸ், ப்ரிவியூ அண்டு அப்லோட்ஸ். அப்லோட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. டீட்டெயில்ஸில் வந்துட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸ், அதாவது எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ எங்கே எவ்வளோ படிச்சிருக்கிறோம், என்ன படிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுவே இங்கே வந்துட்டு அப்லோட்ஸில் டாக்குமெண்ட்டாக வந்துட்டு கேட்பாங்க, சரியா? ஸோ அதே மாதிரி ப்ரிவியூ அப்படிங்கிறது நீங்கள் எல்லாமே கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துக்கங்க, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரிவியூ வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போய் நீங்கள் வந்துட்டு பே பண்ணிடலாம். ஸோ ஓபிசிக்கு வந்துட்டு ₹850 இருக்குது. மற்றபடி மற்ற எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு 200 ரூபாய் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் ஓபிசிக்கு வந்துட்டு ₹850, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 KB வந்துட்டு நம்ம டிக்ரேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டே நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டோடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அது முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிறேன், இப்போ நம்ம இதாங்க, ஓகேங்களா? ஸோ reduce images.com அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு டிக்ரேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்கள் செலக்ட் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை டிக்ரேஸ் பண்ணிக்கலாம், 50 KB வந்து கொண்டு வந்துடலாம், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த reduce images.com இதுக்கான லிங்க்கும் ஐபிபிஎஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு ரெண்டுமே நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுத்துருக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? சரி, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற நிறைய விஷயங்கள் ஜாப்புக்கு வந்துட்டு அப்ளை பண்ணணும் ஆன்லைன் மூலமாக அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தேடி வரும், ஓகேங்களா? ஸோ ஓகே, நன்றி, வணக்கம்.